தங்கச்சி தங்கச்சின்னு சொல்றீங்களே வசத்தியா, அந்த உறவுக்கவ கொஞ்சம் கூட அருகதையே இல்ல. என்னையா புதிர் போடுற? நீ யார பத்தி சொல்ற? அதான் உன் தங்கச்சி அருந்ததி. அவ செஞ்ச காரியத்தை பாத்தீங்களா? என்ன தெருவுல நிறுத்துற ஒரு காரியத்தை பண்ணிருக்கா. இப்படி மொட்டையா ஒரு விஷயத்த சொன்னா எப்படி? என்ன நடந்துச்சுன்னு விளாவாரியா சொன்னாதானே நான் என்னன்னு கேட்க முடியும். நேத்து என் அக்கவுண்ட்ல இருந்த காசு எல்லாத்தையும் சுத்தமா வழிச்சு எடுத்துருக்காங்க. ஒரு பைசா இல்ல. ஏடிஎம் கார்டு மெஷின்ல போட்டா அது நியமைய நியமையன்னு சிரிக்குது. புதுசா ஒரு கேட்ஜெட் வந்திருக்கு போல இருக்கு. எனக்கு அவமானமா போச்சு. சிரிக்காதீங்க. அந்த மெஷின் உங்கள் அக்கவுண்டில் பணம் இல்லை, உங்கள் அக்கவுண்டில் பணம் இல்லை அப்படின்னு ஒரு துண்டு சீட்டை கொடுத்துருச்சு. உன் கற்பனை ரொம்ப நல்லா இருக்கே. இது கற்பனை இல்லங்க. எங்க அப்பாவை விட எனக்கு அந்த ஏடிஎம் மெஷினுக்கு தான் கொடுக்கல் வாங்கல் அதிகம். அது என்ன பத்தி என்ன நினைக்கும்? வெரி இன்ட்ரெஸ்டிங் ஷாம். இல்லங்க, இதுக்கு எனக்கு ரீசன் தெரிஞ்சே ஆகணும். பணம் இல்லாம இந்த உலகம் இல்லையா? இந்த பணம் போனதுக்கு ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆற? என்னங்க அப்படி சொல்லிட்டீங்க? பணம் இல்லனா சிங்கிள் டீக்கு கூட சிங்க அடிக்கணுங்க. அது உனக்கு இவ்வளவு நாள் தெரியாம இருந்துச்சு இல்ல? அட அதெல்லாம் தெரியுங்க. எங்க அப்பா பணம் சம்பாதிச்சு நாலு தலைமுறைக்கு சேர்த்து வைக்கிறது, நான் பணம் சம்பாதிச்சு இன்னும் நாலு தலைமுறைக்கு சேர்த்து வைக்கிறது. இப்படி பணம் ஒரே இடத்துல டம்ப் ஆக கூடாதுன்னு தான் பார்த்தேன். அடிப்படை தேவைக்காவது சம்பாதிக்கணும் இல்ல? அதத்தானே உங்க அப்பா உணர்த்திட்டு இருக்காரு. இது எங்க அப்பா வேலை இல்லங்க, அருந்ததியோட வேலை. அவதான் இது எல்லாத்துக்கும் காரணம். அவ எப்படி இதெல்லாம் பண்ண முடியும்? அவளுக்கு இதனால என்ன லாபம்? உங்க காது கொடுங்க, ரகசியம் சொல்றேன். 10 லட்சம் கோடிக்கு எத்தனை சைபர்னு கேட்டா டக்குன்னு சொல்லுவாரு எங்க அப்பா. மத்தபடி வேற எதுவும் தெரியாது அவருக்கு. அவ்வளவு விவரமான ஆள் இல்ல எங்க அப்பா. இந்த டெக்னிக்லாம் அந்த அருந்ததி தான் சொல்லி கொடுத்துருக்கணும். சரி, இப்ப நீ என்ன பண்ண போற? நான் வேணா கொஞ்சம் பணம் தரட்டுமா உனக்கு செலவுக்கு? எதுக்குங்க நீங்க வேற? நான் பணம் சம்பாதிக்க போறேங்க, உடனே சம்பாதிக்க போறேங்க. சம்பாதிச்சு அந்த பணத்துல சுயமா வாழ போறேன். என்ன இந்த பணத்தை காட்டி மடக்கலான்னு பாக்குறாரு எங்க அப்பா. எவ்வளவு ஒருத்திய என் கழுத்துல கட்டுறதுக்காக தூண்டில் போறாரு எங்க அப்பா. நடக்காதுங்க, நடக்க விட மாட்டேன். குட், தட்ஸ் அ ஸ்பிரிட். அப்படியே இத செஞ்ச உங்க அருந்ததிய நான் சும்மா விட போறது இல்ல. அவளுக்கு ஒரு பாடம் கற்பிப்பேன். இதே மாதிரிதாங்க அந்த பொம்பளையும் சிரிச்சா, அந்த அருந்ததி. ஆனா அந்த சிரிப்புல ஒரு கம்பீரம் இருக்க வேண்டாம். நான் அவளை விட போறது இல்ல. பூவா தலையா போட்டால் தெரியும் நீயா நானா பார்த்து விடு. என்னடா இது, இப்படி ஒரு பழைய காலத்து பாட்டா பாடி இப்படி ஒரு மொக்கையா ஒரு சவால விடுற? அப்புறம் முதல்ல ஒரு வேலைய பாத்துக்கோ. போ, எனக்கு கபால் ஆசீர்வாதம். நல்லா இரு, நல்லா இரு, நல்லா இரு.